நிழல் எவ்வாறு உருவாகிறது? புத்தகம் அல்லது உங்கள் கை போன்ற ஏதேனும் ஒரு பொருளை டார்ச் லைட்டின் முன் வைக்கவும். அவற்றின் நிழல்கள் சுவரில் உருவாகும். புத்தகம் அல்லது கை போன்ற ஒரு பொருள் ஒளிக்கதிர்களின் பாதையில் வரும்போது அவற்றின் வழியாக ஒளி ஊடுருவி செல்ல முடியாது. அதனால்தான் அந்த பொருளின் பின்னால் உள்ள சுவரில், திரையில் அல்லது தரையில் ஒரு கருப்பு நிழல் உருவாகிறது. ஆனால் ஒவ்வொரு பொருளும் ஒரு நிழலை உருவாக்குகிறதா? ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் அல்லது ஒரு கண்ணாடி துண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது அதை ஒரு டார்ச் வெளிச்சத்தில் பிடிக்கவும். அது நிழலை உருவாக்குகிறதா? கிட்டத்தட்ட எல்லா ஒளியும் அந்த பொருளின் வழியே ஊடுருவி செல்கிறது மற்றும் மிக குறைந்த அளவில் ஒளி தடுக்கப்படுகிறது. தடுக்கப்பட்ட ஒளியின் காரணமாக சுவரில் ஒரு சிறிய மங்கலான நிழல் உருவாகிறது. ஆனால் சில நேரங்களில் நிழல் உருவாகாது. அனைத்து ஒளி கதிர்களையும் அவற்றின் வழியாக பயணிக்க அனுமதிக்கும் பொருள்கள் அல்லது அதன் வழியாக மறுபக்கம் பார்க்கக்கூடிய பொருள்கள் ஒளி புகும் பொருள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் டிரான்ஸ்பரண்ட். எடுத்துக்காட்டாக மூக்கு கண்ணாடி. எந்த ஒளி கதிர்களையும் அவற்றின் வழியாக பயணிக்க அனுமதிக்காத பொருள்கள் அல்லது நீங்கள் அதன் வழியாக பார்க்க முடியாத பொருள்கள் ஒளிபுகா பொருள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் ஒப்பாக். உதாரணமாக ஒரு புத்தகம் அல்லது நம் கை. எவையெல்லாம் ஒளி கசியும் பொருள்கள், அதாவது டிரான்ஸ்லூசன்ட் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு நிழல் உருவாக மூன்று விஷயங்கள் தேவை. ஒன்று, ஒளி. இரண்டு, ஒளி கதிர்களை தன்னுள் ஊடுருவ அனுமதிக்காத ஒளி புகா பொருள். மூன்று, நிழல் உருவாகக்கூடிய சுவர் அல்லது தரை போன்ற ஏதாவது ஒரு மேற்பரப்பு. ஒளிபுகும் பொருள்கள் நிழல்களை உருவாக்குவதில்லை அல்லது கண்ணாடி துண்டில் இருப்பது போல் மிக லேசான நிழலை காணலாம். இப்போது இந்த செயலை நீங்களே செய்து பாருங்கள். எந்த பொருள்கள் நிழல்களை உருவாக்க கூடியவை, எந்த பொருட்கள் நிழல்களை உருவாக்க முடியாதவை என்பதை கண்டறியவும்.